அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். கொஞ்சம் பேர் புதுசாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, அனைவருக்கும் நன்றி. கடைசியாக நாங்கள் மடுக்கோயிலுக்கு போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து அந்த நாளே மன்னரில் திருக்கேச்சுரத்துக்கு போயிட்டு அதோட தொடர்ந்து ஒரு நண்பரங்களை சாப்பிட்றதுக்கு அழைச்சிருந்தார். அங்கேயும் போயிட்டு வந்திருந்தோம். இப்போ திருக்கேச்சுரம் கோயிலில் வந்து கட்டிட நிர்மாண பணிகள் நடக்குது. அதனால் பூசைகள் அங்கேயும் எதுவுமே கோயிலுக்குள்ளே நடக்காது. வெளியில் தான் அந்த கோயிலில் வச்சுருக்கிற சுவாமிகளை எல்லாம் வெளியில் தான் வச்சுருக்கிறீனா, உள்ளுக்குள்ளே இப்போ தான் கட்டிட வேலைகள் நடக்குது. ஒரு தரையும் பெருசாக உள்ளுக்குள்ளே போக விடீனம் இல்லை. நான் சொன்னேன் தானே நண்பர்ண்டு, அந்த நண்பர் வந்து இங்கே ஆலய பரிபாலனை சபையில் ஒருத்தரை இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் கும்பிட்டுட்டு வரலாமான்ட்டு கேட்டு தான் போனாங்க. உள்ளுக்குள்ளே வந்து சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குது. மற்ற சுவாமிகள் எல்லாமே எடுத்து வெளியில் வச்சு வெளியில் தான் பூஜை நேரங்களில் பூஜை நடக்கிறதா சொன்னவையல். இப்போ புதுசாக வந்து புனரமைப்பு பணிகள் நடந்து அதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்க இருக்குதுன்னு சொன்னவையல். அநேகமாக நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு கிழமைக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடக்கும். அந்த கோபுரமெல்லாம் பெயிண்ட் அடித்து கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொன்னவையல். எங்களுக்கு அதுக்கு போக கிடைக்கல. நாங்கள் போன நேரத்தில் இந்தளவுக்கு வேலைகள் நடந்து கொண்டு இருந்தது. திருக்கேச்சுரத்தை பற்றி சொல்லணுமெண்டா, இளத்தில் இருக்கிற பஞ்ச ஈஸ்வரங்களில் திருக்கேச்சுரம் உண்டு. இது மன்னாரில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு மிகப்பெரிய வரலாறுகள் எல்லாம் இருக்குது. இலங்கையில் இருக்கிற சிவலிங்கங்களில், பெரிய சிவலிங்கங்களில் இந்த கோயிலில் இருக்கிற சிவலிங்கமும் ஒன்றுண்டு சொல்லினோம். அதோட பாலாவி தீர்த்தக்கணி அண்டு இங்கே ஒரு தீர்த்தக்கணி இருக்குது. நான் 4-5 தரம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் எப்பயுமே உள்ளுக்குள்ளே வந்ததில்லை. ஏனண்டா, ஒன்று சனமாக இருக்கும், அதனால் உள்ளுக்குள்ளே விட மாட்டினோம். இல்லையண்டா நேரம் பிந்தி வந்திருப்போம், அதனால் மட சாத்திருப்பினோம். அதனால் உள்ளுக்குள்ளே போய் வழிபாடு எதுவுமே செய்யலாது, அதனால் உள்ளுக்குள்ளே விட மாட்டினோம். சிவராத்திரி ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். அது வந்து இரவு தங்குற மாதிரி அந்த சிவராத்திரிக்கு வரையில் பகலோடு வந்து வெளியில் தான் அப்பையும் சுவாமி வச்சுருந்தவையில் அங்கே பூஜைகள் எல்லாம் செய்து அர்ச்சனையெல்லாம் செய்துட்டு அப்படியே கும்பிட்டுட்டு அங்காலேயே போயிட்டேன். உள்ளுக்குள்ள அப்பைக்குள்ளேயும் விடையில்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே சுவாமி எதுவுமே இல்லை, அதனால் உள்ளுக்குள்ளே விடையில. கட்டி கொண்டிருக்கேக்குள்ளே உள்ளுக்குள்ளே பக்தர்களை விட்டும் பிரயோசனம் இல்லைத்தானே, அதனால் விடையில. வெளியிலேயே சாமி கும்பிட்டுட்டு போயிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே வெளியில் ஒரு மண்டபம் மாதிரி வச்சு அதில் தான் நீங்கள் சுவாமிகளை எல்லாம் வச்சுருக்கணும். இதுக்கு பிறகு பால் அபிஷேகம், இந்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்துட்டு அதில் தான் பூஜைகள் வந்து ஐயராக்கள் செய்கிறேனாம். இந்த கோயில் வேலைகள் முடியும் வரையும் இங்கே தான் சுவாமி வச்சு வழிபாடு நடக்குது. கோயிலெல்லாம் கும்பிட்டு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கு பிறகு அப்படியே பக்கத்தில் தான் நண்பர்ன்ற வீடு, அவரங்களுக்கு மதிய உணவு தயார் செஞ்சுருந்தார். அப்போ அங்கே போய் சாப்பிடலாமான்ட்டு போனோம். இங்கே பாருங்கள், பச்சை பசியலண்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து தண்ணி அவ்வளோன்னு நல்லா இருக்காது, உவர் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ வந்து இங்கேயும் நல்ல கிணத்து தண்ணியிலேருந்து தண்ணி இறைக்கணும், இல்லையண்டா லைன் தண்ணி தான் உபயோகிக்கணுமாம். அப்படி இருந்துமே வாழை தென்னை பலாண்டு எல்லா மரங்களுமே வச்சிருக்கணும். அதோட அன்றாட தேவையான மரக்கறிகளும் இவையிலே உற்பத்தி செய்து இந்த மணல்லையே உற்பத்தி செய்து பயன்படுத்தினோம். உண்மையாகவே இந்த முயற்சி வந்து
நல்ல முயற்சி தான். பக்கத்தில் தண்ணி இருக்குது, ஆனால் அது வந்து கடல் தண்ணி, அதாவது கேணியோட அப்படியே சேர்ந்து வர மாதிரி, அப்படி அங்கெல்லாம் கடல் தண்ணி. அதனால் இந்த தண்ணியை வந்து பயிர் கொடிக்கு பயன்படுத்த முடியாது. ஆனாலும் பச்சை பசையிலன்னு சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வைங்கோ. அப்போ தான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.